ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மூளை இல்லாத கழுதை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அதுக்கு துணையா ஒரு நரியும் இருந்தது. சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துச்சு அந்த நரி. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தது. அதுக்கு வேட்டையாட போக விருப்பமே இல்லை. ஆனா அதுக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால என்ன பண்ணலாம் நரிக்கிட்ட ஐடியா கேட்டது. அதுக்கு நரி, இந்த காட்டுல மூளை இல்லாத முட்டாள் மிருகங்கள் நிறைய இருக்கு சிங்கராஜா. அதுல உன்னை இங்க கூட்டிட்டு வரேன், நம்ம இங்கேயே வேட்டையாடி சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொன்னது நரி. நல்ல யோசனை, சரி போயிட்டு ஏதாவது மிருகத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னது சிங்கம். கொஞ்ச தூரம் போன நரி கண்ணுல ஒரு கழுதை மாட்டுச்சு. உடனே அதுகிட்ட போன நரி, கழுதையாரே கழுதையாரே, உங்களுக்கு சிங்கராஜாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது. ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னது கழுதை. நரி சொன்னது, சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா, அதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னது. நீ அதுக்கு ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டது நரி. என்ன, சிங்கத்துக்கு நான் ஃப்ரெண்டா? சிங்கராஜா கூட ஃப்ரெண்டா இருந்தா மற்ற மிருகங்கள் முன்னாடி நாம நல்ல மரியாதையோட இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச கழுதை எதை பத்தியும் யோசிக்காம நரி கூட சிங்கத்தோட குகைக்கு போச்சு. பசியோட காத்துட்டு இருந்த சிங்கம் கழுதைய பார்த்ததும் அதை பாஞ்சு கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் நரிக்கிட்ட சொன்னது, நரியாரே, எனக்கு இன்னமும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு, தூக்கம் தூக்கமாக வருது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த கழுதையை நீ காவல் காத்துக்கிட்டுரு, என்னை விட்டுட்டு எதையாவது சாப்பிட நினைச்சேன் உன்னையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னது சிங்கம். ரொம்ப நேரம் ஆகியும் சிங்கம் வராததால கழுதியோட மூளையை எடுத்து நரி சாப்பிட்டுச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த சிங்கம் கழுதியோட மூளை இல்லாத பார்த்து ரொம்ப கோவப்பட்டுச்சு. நரியே, நான் அவ்வளோ சொல்லியும் எனக்கு தெரியாம கழுதியோட மூளையை ஏன் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு நரி சொன்னச்சு, இல்லை சிங்கராஜா, இந்த கழுதிக்கு தான் மூளையே இல்லையே, மூளை இருந்திருந்தா வேட்டைக்கார மிருகங்களான நம்ம கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டது. அட ஆமால அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு நரியும் சிங்கமும் சேர்ந்து கழுதிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நரி மாதிரி புத்திசாலியா இருந்தா ரொம்ப பலசாலியான சிங்கத்தை கூட ஏமாத்திடலாம். ஆனா இன்னும் ஒண்ணு, யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நாம நம்பி ஏமாந்துடக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். இன்னொரு கதையில நம்ம சந்திக்கலாம்.